ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. அதிகாலை 4:53 பின்பு துவிதியை. நட்சத்திரம் ரேவதி. காலை 9:34 பின்பு அசுவதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு 3 விதி 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகளால் விவேகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால திடமான நிலையான தொழில் நிரந்தரமான வருமானம் அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும். ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் சிறப்பாகவே இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகிச்சுக்கிட்டே வாழ்றதை விட ரசிச்சுக்கிட்டே வாழ்றது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தபாலீஸ்வரர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் HF. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அவமானங்கள் விலகக்கூடிய அடிப்படையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ உத்தியோகத்திலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ குடும்பத்திலேயோ சமூகத்திலேயோ நட்பிலையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கடந்த காலங்கள் அவமானம் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அவமானம் விலகிறது மட்டுமல்லாமல் வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரண மோசன கணபதி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் HL. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய விவேகமான முயற்சிகளுக்கு தகுந்த வெகுமதிகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல் உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் வந்து திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடல் கடந்த பயணங்களுக்கு உண்டான ஆதாரம் அடிப்படையாகவே அமையும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பலிதமும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றங்களை சந்தித்த பின்புதான் எதிர்பார்ப்புகள் குறையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் SN. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவையும் துணிவையும் பக்குவமாக கையாளக்கூடிய நல்ல நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். பொன் பொருள் தன சேர்க்கை மிகுதியாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். கடன் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதில் கவனம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் IZ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமணம் உறுதியாகும். திருமண பேச்சு உறுதியாகும். மறுமணம் இல்லாத திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதூகலத்தோடு வாழாவிட்டாலும் குறிக்கோளோடு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாளீஸ்வரர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் MN.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த மதிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் எவ்வளவு உழைப்பு இருந்தால் கூட அந்த உழைப்பு விரயமாயிருச்சு அப்படின்னு வந்து கவலைப்பட்டவங்களுக்கு, விரக்தியானவங்களுக்கு திருப்தியான ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தங்களுக்கு முன்பு சொந்த காலில் நிற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா எழுத்துக்கள் ஜே ஐ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு மாதூர் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக தகுதிகள் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் மிகுதியாகும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றங்களை தவிர்த்து பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது ஓரளவு சிறப்பு. அப்படிங்கிறத விட உங்களுக்கு உயரமான உன்னதங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான மதிப்பு வளர்ச்சி மகிழ்ச்சி இன்றைய நாளில் அதிகரிக்கும். உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தையும் திடீர் பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமைக்கு பழமை தடையாக இருந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னமல்லீஸ்வரர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்டை எழுத்துக்கள் ஐ எப். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ அனுகிரகம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண் தெய்வத்துடைய கிருபிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி சொல்ல அதாவது மனைவியின் ஆலோசனை மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய சூட்சிமத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ச்சியின் வேகத்தை மகிழ்ச்சி யோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேரிசூலநாதர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்டை எழுத்துக்கள் டி டபிள்யூ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்படுவது நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப யோசிக்கிறத விட அந்த தொழிலை வந்து அந்த விஷயத்தை வந்து நேசித்து செயல்படக்கூடிய பாக்கியங்கள் நேர்த்தியாக அமையும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு நேர்த்தியான ஒரு கீர்த்தி இன்றைய நாளில் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் புதிய சூட்சமங்கள் மிகுதியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். காகித ஆலை வச்சிருக்கிறவங்க, நெசவு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்டதில் துறையில் இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்ச மாதிரி இருக்கிறதை விட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌசியம்மன். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வெண்மை. அதிஷ்டை எழுத்துக்கள் ஐ எக்ஸ். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு காணக்கூடிய நல்ல நாள். பணவரமும் அதிகரிக்கும், மங்கள செய்தியும் வந்துகிட்டு இருக்கும், மன நிறைவும் மிகுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்கள் உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை நன்மையோடு புரிந்து கொள்ளக்கூடிய மென்மையான சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சில உண்மை காதலுக்கு பெத்தவங்க மத்தியில் அதாவது பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கிற விட பச்சை கொடி கிடைக்கக்கூடிய பெத்தவங்களுடைய சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாதுர்கை. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்டை எழுத்துக்கள் ஐ சி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். 8 இடத்துல புதன் பகவானும் ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் சப்தம ஸ்தானாதிபதியாகவும் வருகிற புதன் பகவான் 8 இடத்துல இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்தில் நட்டமில்லாத ஏற்றங்களை கொடுக்கும். ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். முக்கியமாக கமிஷன் சம்பந்தப்பட்ட பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்டை எழுத்துக்கள் இஜட் கே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியான அமைப்புகளை கொண்டு
தினசரி ராசி பலன்கள் அதாவது 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் சச்சி அம்சம் திரிசாம்ச நிலைகளை கவனிக்கும் பொழுது நீங்கள் பிறந்த தேதி திதி கரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாகவும் அமைதியாகவும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.